ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாட் ஒயிட் சாக்லேட்டும் ஹாட் சாக்லேட் ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா பீட்ருலேயோ இல்லை அந்த விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி கெட்டியாக பீட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து இந்த ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். பாருங்க, பைப்பிங் பேக்லேருந்து இது மாதிரி ஒரு பிளேட் வச்சு பட்டர் ஷீட் வச்சு இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒன்றில் வந்து சாக்கோ சிப்ஸும் ஒன்று கோல்டன் பால்ஸு ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது ஃப்ரீசரில் வந்து ஒரு 30 நிமிஷம் வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து நான் பாலில் கலக்கி வச்சுருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கதச்சிக்கோங்க. ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2-3 பீஸ் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒயிட் சாக்லேட் போட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இந்த ஒயிட் சாக்லேட் வந்து இது வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் இந்த பாலோட. அது மட்டும் அப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அது மட்டும் வெயிட் பண்ணலாம். சாக்லேட் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பாலில் கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீமி ஸ்டெக்சர் கொடுக்கும். அதனால தான் நான் இதை சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஹாட் சாக்லேட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்னொரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த டார்க் சாக்லேட் ஹாட் சாக்லேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 4 பீஸ் வந்து டெய்ரி மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சாக்லேட் டார்க் சாக்லேட்னாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போடுறோம். இந்த கொக்கோ பவுடர் வந்து ஸ்வீட் இல்லாதது, அதனால் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிங்க. இது கூட காபி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த விப்பிங் க்ரீமில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நான் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவேன். பாருங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்து கலக்கி வச்சுருக்கேன் பாலில், அதையும் வந்து இது கூட சேர்த்திடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் இல்லைங்களா விப்பிங் க்ரீம், இதை எடுத்து இது மேலே அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், சுவையான வேலண்டைன்ஸ் டே ஹாட் ட்ரிங்க் ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.